எல்லாத்துக்கும் முடக்கம் எனக்கு பேசுகிறேன். என்னங்க முடியல பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு சில பல கண்டென்ட்லாம் நம்ம எப்பயுமே வந்து நார்மலாக கண்டென்ட் பேசிகிட்டு இருக்கப்ப ஒரு கண்டென்ட் சிக்னல் தான் இந்த ரெட் மெர்க்குரி. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியோ பற்றி பேசியிருப்போம், அதனால் வந்து ரெட் மெர்க்குரி வந்து சிக்கிட்டுருந்து சொல்லணும். இந்த மாதிரிலாம் வந்து மாட்டின கண்டென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ரெட் மெர்க்குரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக கேட்டிருந்தாங்க, பாசமாக கேட்டிருந்தாங்க, பண்பாக கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் ரெட் மெர்க்குரி பற்றி புட்டு புட்டு வச்சிருப்போம். இந்த நிலையில் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் கமெண்ட்ல என்ன கேட்டிருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ரெட் மெர்க்குரியை வந்து ஒரு மக்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்லாதீங்க, ஒரு தேடுபவர் மனநிலையிலேருந்து சொல்லுங்கள், அப்போ தான் எங்களுக்கு வந்து ஒரு விதமாக கிளாரிஃபிகேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அவங்களுக்கு அதாவது இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் ரெட் மெர்க்குரி வந்து டிவிலையும் ரேடியோலையும் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த பொருள்லாம் இருக்குது, அது வந்து விலை மதிக்கக்கூடியதா இல்லையா, அதை பற்றி நம்ம வேலை பார்க்க போகிறோம். வாங்கடைய குழப்பலாம் வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு ஒரு கெமிக்கலே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் சயின்ஸ் படிச்சீங்களுக்கு கண்டிப்பா ரெட் மெர்க்குரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். நம்ம கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல்லியிருந்தா இது வந்து லேப்ல வச்சு விளையாண்டுருக்கேன், நீங்க எப்படி புட்டு செல்வது சொல்லலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வைக்கும்பொழுது இந்த ரெட் மெர்க்குரி அப்படின்றது ஒரு செல்ல வந்து எதனால ஒரு போனை ஆக்ட் பண்ற மாதிரி ஒரு செல்ல ஆக்ட் பண்ற சக்தி வந்து இந்த ரெட் மெர்க்குரி இருக்கு அப்படின்றது ஒரு நண்பகத்தன்மையாக உண்மையாவே இருக்கு. இதுல என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து பயங்கரமா இந்த ரெட் மெர்க்குரி கொடுத்தே ஆகணும். நம்ம எப்படியோ சில அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் மெர்க்குரி தேடுறவங்க பூராமே வந்து சில பல அந்த நடுத்தர குடும்பமாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு கஷ்டத்துலேருந்து மீண்டு வரணும் அப்படின்ற காரணத்தினால நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க. அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெட் மெர்க்குரி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம எப்படியோ கொடுத்து எப்படியோ காஸ்ட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க மனநிலை இருக்கும். இதனால அவங்க தேடக்கூடிய பொருட்களை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓல்டு டிவி ரேடியோ. ஆல்ரெடி நம்ம ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார் கமெண்டில் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரிலாம் வந்து பல பேர் வந்து டிவி ரேடியோலாம் வந்து உடச்சிட்டு போனது தான் மீதி, அவங்க வந்து என் கடையிலே இருந்தால் கூட பத்திரமா வந்திருக்கும். ஒருத்தர் சொல்லியிருந்தாரு நான் 1980s நான் மெக்கானிக்காக இருக்கேன். அந்த மாதிரிலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா சில பேர் ஃபீல் பண்ணுறக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரெட் மெர்க்குரி தேடும் நிலையில் வந்து பல பார்ட்ஸெல்லாம் வந்து அதை நம்ம ஒயிட் பவர்லாம் பிரிச்சிருப்போம். நம்ம தேவைக்கு பிரிச்சுதாகணும், ஏன்னா பிரிச்சுக்காமல்னா நம்ம வந்து நம்மளால் திட்டு வாங்கிறது வந்து காதில் கேட்க முடியாது. அந்த நிலையில் அந்த மாதிரிலாம் பிரித்ததுனால சில இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகுது. அதாவது ஆல்ரெடி ஒரு 1 ரூபா காசுனாலே அந்த அம்பாளுங்களாம் பயங்கரமாக சேமிச்சு வச்சுட்ருப்பாங்க. இந்த மாதிரி ரேடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேமிச்சு வச்சு அதை பொன் மாதிரி எப்படி பாதுகாத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் சேதம் பண்ணுறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ணுறது அவங்க வந்து கண்டிப்பாக பிரித்து காமிச்சாதான் அவங்களோட மைண்டோட நிலை அப்படி இருக்குது. ஏன்னா வந்து பல வீடியோக்களில் ரெட் மெர்க்குரி காமிச்சு விட்ருந்தாங்க. இதை நம்மளோட மைனஸ் பாயிண்ட்டு. சரி ரெட் மெர்க்குரி வந்து டிவியில் ரேடியோவில் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தபடியாக உங்களை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 75% வந்து உண்மையாகவே இருக்குது. அது எந்தளவுக்கு உண்மை ப்ரூஃப்னு தெரில, நானும் சர்ச் பண்ணி பார்த்தா அதில் வந்து ஓரளவுக்கு உண்மை அப்படின்ற மாதிரி தான் தெரியும். எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1940s வந்து சிங்கர்ஸ் அப்படின்ற ஒரு தையல் மிஷினில் வந்து ரெட் மெர்க்குரி இருந்திருக்கு. எனக்கு என்ன ஒரு டவுட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தையல் மிஷின் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மின்னணு கொடுத்து ஏதாவது மின்சாரம் கொடுத்து இயங்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல. அப்படியே எங்கனாலும் மோட்டர் தனி செட்டிங்காக தான் இருக்கும். இதில் எல்லாம் ரெட் மெர்க்குரி எங்கள் என்ன தான் வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் ரெட் மெர்க்குரி வந்து ஒரு கரண்ட்டை வந்து வாங்கிட்டு அதை வந்து ஆவியாக வந்து வெளியே விடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த அதாவது அந்த ரெட் அந்த அதாவது தையல் மிஷினில் வந்து கரண்ட் அப்படின்ற ஒரு வேலையே கிடையாது. ஆனால் அந்த ரெட் மெர்க்குரி வச்சுருக்காங்க. அவங்க என்ன விதமான எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கோல்டு மதத்து போயிட்டு கிட்ட வைக்கிறதோ அது வந்து விலகி போகிறதோ அது மட்டும் இல்லாமல் ரெட் மெர்க்குரி அப்படி கிளியராக காமிச்சிருக்காங்க. பட் அது ரெட் மெர்க்குரியா இல்லையா அப்படின்னு சில பேர் டவுட்டாக இருக்குது. சில பேர் வந்து நான் வித்தே காமிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லாம் வீடியோ போட்டிருந்தாங்க. அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெலிஃபோன் அதாவது அந்த நம்பர் வச்சு அழுத்தி சுற்றிடுவாங்கல்ல அந்த டெலிஃபோனில் கண்டிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெலிஃபோன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த அதாவது அந்த தந்தி இதுக்கு தொலைத்தொடர்புலாம் இருக்கும்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதா அது. அதனால் வந்து இந்த மின்சாரத்தை எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணி ஆகணும், அது மட்டும் இல்லாமல் பேட்டரி அட்டாச்மெண்ட் பேட்டரியோடலாம் டெலிஃபோன் வந்திருக்கு. அதனால் வந்து இந்த மின்சாரத்தை சம்மந்தப்பட்டதுனால அந்த ரெட் மெர்க்குரி வச்சிருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் ரெட் மெர்க்குரி இருக்கலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பழைய கிளாக்ஸ் அதாவது இந்த கடிகாரம் அப்படின்றது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 75% உண்மையாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடிகாரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு எவரடி செல்லே இருக்குன்னு வச்சிங்கன்னா அந்த எவரடி செல்லர் வர கரண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ண முடியாதா, அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படின்ற நிலைக்கு வரும்பொழுது ரெட் மெர்க்குரி இல்லை அப்படின்றது தான் ஓரளவுக்கு சாத்தியமாக தெரியுது. இன்னொருத்தரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை வந்து அது பாதி காலத்தில் வந்ததுனால பேட்டரி இல்லாமல் வந்து டைரக்ட் கனெக்ஷன் கரண்ட் கொடுத்துருக்கலாம்,
அதனால் வந்து ரெட் மெர்க்யூரி வச்சிருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது சரியாக தெரியவில்லை, ஆனால் வந்து கிளாக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த மாதிரி ரெட் மெர்க்யூரி கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து சட்டத்தில் இடம் இருக்கா ஓட்டை இருக்கா அப்படின்னு மாதிரிலாம் கேட்குறாங்க. ஏன்னா இது ஒரு கேஸ் போடுவாங்களோ அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெட் மெர்க்யூரி அப்படின்றது வந்து அதாவது உடல் ரீதியாகவோ இது வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இருந்தாலும் வந்து இது இல்லீகல், காரணம் அணு ஒன்று தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 75% ப்ரூஃப் பண்ணியிருக்கு. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ சேர்ப்போம், அதாவது ஒரு நாட்டோட அணுகுண்டு தயாரிப்போட ரகசியங்கள்லாம் வெளியிட மாட்டாங்க, காரணம் இன்னொரு நாட்டோட பழகிடம் தெரிஞ்சிடும் அப்படின்ற காரணத்தினால. அதனால் அது இருக்குதா இல்லையா அப்படின்றத இன்னை வரைக்கும் ஒரு டவுட்டாகவே இருக்கு. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து வெளியிட்டுருவாங்க. இன்னை நிலைமையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் மெர்க்யூரி வந்து 140,000 தான் வந்து ஒரு கிராம் வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏதோ டாலர் கணக்கில் பல டாலர்களில் போயிட்டு தான் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டுருக்கிற மனநிலையை விட, அதாவது அவங்க ஆப்போனண்டாருன்னு சொல்கிறீங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தேடுறது கிடையாது, அதை குறிப்பாக எந்த பிளேஸில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தேடணும். மற்ற பொருள்லாம் பாதிப்படைஞ்சால் இன்ன நிலைமை அந்த பொருட்கள்லாம் கிடைக்காது, அது போய் எப்படி தேடுறது, இது ஒரு பழைய பொருளை சேதப்படுத்துகிற ஒரு நிலையாகவே தான் இருக்குது. நீங்கள் எப்படியோ தெடுங்க எப்படியோ காசு வாங்கிங்க, எங்கள் பொருளை சேதப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக தேடலாம், அமௌண்ட்டும் வாங்கலாம், போலீஸ்லேயும் மாட்டலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓரளவுக்கு பழைய பொருளாக டேமேஜ் படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலை தேடினா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஒரு நண்பர் வந்து வருத்தத்தோடு தெரிவிச்சிருந்தாரு, நாங்கள் வந்து எங்கள் தாத்தா வந்து ப்ரெசென்ட் பண்ணது, அதாவது அந்த ரேடியோ வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்து அதாவது டேப்லாம் கேட்டிருக்கேன், அதில் பாடிட்டு கூட இருந்துச்சு, இந்த மாதிரி நெட்வொர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன் வந்து டாப் டாப்பாக புட்டு போட்டு போயிட்டாரு. அது பாடநிலையில் இருந்த கூட நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம், அது பாடினாலும் பாடினாலும் அவர் ஒரு சிம்பிளாக இருந்துச்சு, அவர் வந்து ஏதோ வெறி பிடிச்ச மாதிரி வந்து கழட்டி போட்டு போயிட்டாரு அப்படின் மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தாரு. அவங்களுக்காக நிலையில தான் இந்த வீடியோ. அதாவது பார்த்தீங்கன்னா எது டேமேஜ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து கண்டிப்பாக திட்டு வரும், எதிர்ப்பு வரும், எல்லாமே வரும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்மளை தாங்கிடும். அதுதான் நம்மளோட திறமை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னே வந்து அதாவது இந்த ரேடியோ வந்து பிரித்து காமிக்கும் பொழுதே அவ்வளோ நம்மளால் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இன்னும் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரித்து காமிக்கல, எதிர்ப்பு வரதான் செய்யும். அதை நம்ம வந்து எப்படி வேணாலும் கட்டி காத்துக்கலாம். இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கமெண்ட் பாக்ஸில் அதாவது கையில் வந்து என்ன சொல்கிறது டைப்பிங் பேட் கிடச்சிச்சின்னா நாலு கப்பல் எனக்கு வந்து ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு பேரலோட திட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க திட்டுறது அவங்க அது ஒரு திறமைன்னு சொல்லிக்கலாம். நம்ம ஹேட்டர்ஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம படிப்படியாக வளர்ந்துட்டு தானே போகணும். இதை பார்த்தீங்கன்னா பாராட்டுங்களுக்காக ஒரு சிறப்பு மிக்க வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். ஆனால் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பொருளோட எக்ஸ்பிரிமெண்ட் பார்ப்போம், அதாவது ரெட் மெர்க்யூரி அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட்டில் வந்தால் அது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு வீடியோவில் தான் அந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்க, மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா ரெண்டும் சாங்க வந்து ஃப்ரீ பண்ணுங்க. இந்த மாதிரி ரெட் மெர்க்யூரிலாம் யாராவது தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்படி வந்து உங்கள் வீடியோக்கு வியூ வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கூகுள் குரோமில் போயிட்டு விக்கிபீடியா பேஜ்லேயே இருக்குது, அதை நீங்கள் எடுத்து காப்பி பண்ணி எங்களுக்கு தயவு செஞ்சு அனுப்புங்க. அவங்க நம்ம தெரிஞ்சுட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டோம். ஏதாவது பேசணும், ஏதாவது கண்டென்ட் பேசணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ட்ரெண்ட் ஒன் சேலமாக இருக்கும், அதாவது ஓல்டு வீடியோஸில் போய் பாருங்கள். ஏதாவது பேசணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.